பார்க்குறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ஆசையில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓடினவன். 5 வருஷமா அசிடண்டாக அலைஞ்சேன். 10 வருஷம் அசிடண்டாக இருந்து அப்படி இப்படின்னு சினிமாவை கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் வாய்ப்பு வரும், அது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும். உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது. இதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவான். பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா ஆண் மெடில் பெண். அருகே பெண்ணின் உடல் மர்ம நபர்களால் சிதைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் விசாரணை. தலைப்புச் செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. எங்க இருக்கு? செத்துச்சுடா. நேத்து பொண்ணுமே அந்த பொண்ணுதான். சரி, இது நீ வரும்போது ஆனந்து கூப்பிட்டா, நாளை சார் கூப்பிட்டுறேன். சீக்கிரம் இஷ்ரஃப்லாம் வேணாம், அவன் தான் நம்மளுக்கு நீ பலியாடே. நீ வா பார்த்துக்கலாம். தம்பி டி ஓடுற நரியில ஒரு நரி கழநரி தான். ஏன் இப்படி சொல்ற? எப்பதான் காசு வரும்? எப்ப பார்த்தா இதை தான் சொல்லுகிற. எப்பதான் காசு வரும்? ரொம்ப நேரம் ஆச்சு பார்ப்பேன். டீ எடுத்துக்க. இன்ஸ்டால ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. பா, எப்படி இருந்த? எப்படியாச்சும் ஷேர் பண்ணுண்டா. அதெல்லாம் பண்ணிடலாமா? இந்தண்ணா இந்தண்ணா சுற்றுச்சு லைட்டா. அண்ணா லிசான் யாரோ? லிசாவா? குடு. ஏய், நானே உனக்கு கால் பண்ணனு நினச்சிண்டி. என்ன எதுவுமே இல்லையா? என்ன இல்லை, நேற்று தானே 30,000 கொடுத்தேன். காசு இல்லைடி. மேட்ரு ஏதாச்சும்? ஏதாச்சும் பொண்ணுங்க இருக்கான்னு பார்க்குறேன். என்னோட ஷேர் எப்போ வரும்? இந்த கையில் நான் கெட்டது கொடு, அந்த கையில் நீ கெட்டது வரும். சரி சரி வை. சரி ஓகே. நான் லிசா யார்ண்ணா? ஆமாம், உனக்கு தெரியாதுல, நீ இப்போ தானே வந்த. அவள் தானே நம்ம ஸ்பையே. நம்மக்கிட்ட 100-150 பொண்ணு இருக்குன்னா சும்மாவா? டாக்டர், ஹெச்எம், டீச்சர், அறிகிறவா, அதில் தான்டா அவள் எக்ஸ்பர்ட்டே. பெரிய ஆள் தான். அப்பப்போ சின்ன சின்ன மைனாக வரும் அது எனக்கு. டேய், இவ்வளோ ஏன்? நாங்கள்லாம் மொத தொட்ட பொண்ணு லிசா தான். என்ன, கொஞ்சம் காசு காட்டி அங்கங்கே ஊரை மஞ்சின்னு நோய் வாங்கிட்டு. நல்ல வேலை, எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுவாப்பா. அதான் அவள். டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஆனந்தன்லேருந்து ப்ரொடக்ஷன்லாம் போகவே மாட்டேன்டா. நீயே சொல்லு, அதில் என்னடா சுகம் இருக்குது? எல்லா பொண்ணுங்களுக்கும் லிசா இருக்கிற மாதிரி எய்ட்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு போல. நான் ஒரு டீண்ணா. அண்ணா 2 டீ 1 தம்மு. அண்ணா ஏதாவது சாப்பிட்டீங்களா? அண்ணா இல்லைடா. இல்லையா? அவ்வளோதான். அண்ணா நாளைக்கு மைனா இருக்குவா? டேய் தம்பி, முடியுமாடா உன்னால? முடிஞ்சா கூட்டின்னு வரேன், இல்லாட்டி தூக்கிட்டு வரேன். நீ பார்த்துக்க மாட்டியா? பார்த்துக்கலாம். சரி, எப்போ வர? நைட்டு. நைட்டுனா வீடியோ எடுக்க முடியாதேடா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணா. சரி வா, பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓகே. பார்த்து பத்திரமா போங்க. ஆ ஓகேடா, பாய். ஆனந்தண்ணா போலாமா? மாமி, அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க சரி சரின்ற, அவன் அனுப்பலாமா? நைட்டு வரைக்கும் வச்சுட்டு நான் காலையில் தூக்கி போட வேண்டியதுதாங்க. வாடா வாடா. தம் போறியாண்ணா? குட்ரா குட்ரா.
நாடா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் ம் சொல்லு. பொண்ணு தூக்கும் போது ரொம்ப பொண்ணுச்சா, லைட்டாக அடிச்சு மூஞ்ச பிடிச்சிட்டேண்ணா. என்னடா சொல்கிற டேய், என்னடா சின்ன பையன் பார்த்தா பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறான். ஒன்றும் ஆகாதுல்ல, நான் பார்த்துக்கிறேன்டா. நம்ம பையன்டா, நீனு சாப்பிடல இல்லைண்ணா. சரி ஓகே, டேய் இது பிடி, நான் வச்சு போட்டு வந்துடுறேன், ரொம்ப நாளாச்சு, தருங்க. சைக், நல்லா இப்படி பண்ணி வச்சிருக்கான். ஒரு மாசத்துல எப்படி எல்லா வித்தையும் கத்துக்கிட்ட? எல்லாம் ஓகேதான், பொண்ணு மூஞ்சிதான் சரியா வா. தம்மு கொடு, போ போ போ, என்ஜாய் பண்ணு போ. ஆமா டே அஷ்ரஃப், இங்கே வா. சொல்லா, சரியான மேண்டர்ரா, வேற லெவலு. நான் கிளம்புறேன், திசா வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவா. நீ போகும்போது ஆனந்த் கூட்டு போயிடுனா. ம், பேடா பார்த்து. ஹலோ, ஃப்ளாஷ் நியூஸ் வேணுமா? இந்த பீஸ் அருமையாக இருக்கே, எவ்வளோ பார்த்தாலும் நம்ம பற்றி இப்படியே தான் பார்ப்போகுது. என்ன இவனுங்க, பாலாஜியும் கால் பண்ணல, எமனுமே கால் பண்ண மாட்டான். சரி நம்ம ஒரு தடவை அடிச்சு பார்ப்போம். பெண்ணின் உடல் சிதைக்கப்பட்ட வீட்டின் பின்புற தோட்டத்தில் ஒரு ஆண் உடல், அவரின் பெயர் ஆனந்த் என தெரிய வந்துள்ளது. இவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். இரு உடலும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டிற்கு சென்றுள்ளது. சிறு மணித்துளிகளில் விரிவாக்கம். ஆனந்த் யார் கொடுத்தான், யார் கொடுத்தான், அஷ்ரஃப் கொடுத்தான, அஷ்ரஃப். டேய் எங்கே இருக்க ஆனந்த், என்னடா பண்ண? டேய் யாரா நீ? ஹேய், இதுவே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? இன்னும் பாலாஜிக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, இது எதுவுமே தெரியாதா? சரி அனத்தா மாசுடா நீ. போயிட்டு நியூஸ் பார், தேடி சில பேர்லாம் வராங்க, போ. பரிசோதனையின் பொழுது சிதைக்கப்பட்ட பெண்ணின் உடல், லிசா மற்றும் அவருக்கு எய்ட்ஸ் என்ற கொடிய நோய் உள்ளது என திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. ஆனந்தோடு இருந்த பாலாஜி மற்றும் அவர் கூட்டாளி சிலர்தான் நிசாவை கற்பழித்து உள்ளார்கள் என தகவல். ம்,
மற்றும் லிசாவுக்கு எய்ட்ஸ் என்ற கொடிய நோய் உள்ளது என தெரிந்த பாலாஜி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அஜய் என்றவர்தான் முக்கிய குற்றவாளி என எண்ணுகிறார்கள். உங்க கூட என்ன நக்க சேர்ந்தன்னு பாத்தீங்களா? உங்களை எப்படியாவது சாகடிக்கலாமான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்களா எனக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தீங்க. லிசா எய்ட்ஸ் பேஷண்ட். ஆனந்த் எப்படி செத்தான் தெரியுமா? யாரா நீயா? இதெல்லாம் கையில எடுத்து சாவடிக்கிறேன்டா. ஒரு பொண்ண கருப்பிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சு வந்த அண்ணனை அடிச்சே கொண்டீங்களடா. அவன் நண்பன்டா. நீங்க சீரழிச்ச எல்லா பொண்ணுங்களோட அண்ணன்டா. ஒரு கிலோ காய்கறி விலை என்னன்னு கேக்குறேன். எங்க வாழ்க்கையில ஏன்டா இப்படி விளையாடுறீங்க? ஏண்டா உங்க வீரத்தை காட்டுறத தனியா போய் காட்ட வேண்டியதான்டா. ஏண்டா நாய் மாதிரி இப்படி கும்பலா போய் காட்டுறீங்க? பயம் இப்படி செத்து கிடப்போம் பயம். நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு, ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்களுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு பசங்க எல்லாம் ரேப் பண்றாங்க. பொண்ணுங்களை தப்பா யூஸ் பண்றாங்க. இங்க யாருக்குமே பயம் இல்லை. சரி, நம்மளோட வழிய மத்தவங்க கிட்ட சொன்னா ஆதரிப்பாங்கன்னு பார்த்தா? நீ ஏன் இப்படி பண்ற? நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற? அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளதான் தப்பா பேசுறாங்க. ஒரு பொண்ணு அவளோட மானத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா அதை விட்டு கொடுக்காம வெளியிலயும் ஒரு வலி அனுபவிக்கிறாங்க. பெண் 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 பெண்ணா குரில். இங்க எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க.